முதல் மழை என்னை அழைத்ததே முதல் கவை. அம்மா ஐயோ, இங்க என்ன பண்றாங்க? ஹலோ ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. என்னங்க கல்யாண பொண்ணு, இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, கட்டிக்க போற மாப்பிள்ளை பத்தி கனவு காங்குறீங்க, கரெக்டா? என்னங்க கல்யாண பொண்ணு முகத்துல கலையே காணோம், கவலையா உட்காந்துருக்கீங்க? புரிஞ்சிருச்சு, வரப்போற மாப்பிள்ளைட்ட முதல்ல என்ன வார்த்தை பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, கேட்டுதானே? எரிச்சல கலப்பாத கதிர், முதல்ல இங்க இருந்து போறியா? ஐயோ, பேச வேண்டிய இடத்துல பேசாதீங்க, இங்க வந்து குமுறுங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேங்க, படிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிஸ் ஆகும், ஆனா பிடிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா வாழ்க்கையே மிஸ் ஆயிடும். நிஜமாவே அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கல தானே? சித்தப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கே. அட ஒக்கமாக்கா, எப்பவும் சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு உட்டா சித்தி அத்தைன்னு கூட சொல்லுவாங்க, கூப்பிடுங்க போல இருக்க. நீ சம்பந்தம் இல்லாம பேசுற கதிர். சம்பந்தம் இருக்கு, அந்த லூசு மாப்பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கு. ஏங்க இங்க பாருங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ வேற, நேரம் காலம் தெரியாம செத்து தொலடி. நல்ல நாளே கிடைக்க மாட்டேன்றது. நான் சொல்ற குறிச்சுக்கோ, வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணம். ஐயா ஐயா ஐயா, உங்க பொண்ணு மாப்பிள்ள பிடிக்காம கேட்க குஸ்தா, நீங்க நாள் குடிக்கீங்களா? ஐயா அம்மா, காப்பா தம்ம இங்க எதுக்கட வந்த? மல்லி 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 மல்லி, ஏமா இப்படி பண்ண? ஐயா பயப்படாதீங்க ஐயா, தண்ணி எல்லாம் எடுத்துட்டோம், நல்லா இருக்காங்க. நீ இல்லாம எப்படி எங்களால இருக்க முடியும்? இல்லப்பா, ஏமா இப்படி பண்ண மல்லி? கதிர், ஐயோ மாட்டி விட்டுற போல இருக்க. கதிர் சொல்லித்தாமே எங்களுக்கு தெரியும். இது போதும்டா சாமி, மாப்பிள்ள பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல, உன் விருப்பத்துக்கு மாற நாங்க ஏதாவது செஞ்சிருக்கோமா? பலி, நீதாமா எங்க உசுறு, உன் விருப்பம் தான் எங்களோட வாழ்க்கை, உனக்கு பிடிக்காத விஷயத்த நாங்க எதுவுமே செய்ய மாட்டோமா? உனக்கு பிடிக்காத மாப்பிள்ள வேண்டாம், வேண்டாம். என்ன லுக்கு மாறுது, மெயின்டைன் பண்ற கதிர். டேய், பாப்பா வீட்டு கூட்டு போட. என்னடா உனக்கு சம்பந்தது வெளியில போவம்ல. என்னடா முதலாளிங்கற ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற? வேலையே போச்சு, என்ன மரியாதை? இது யார் விட்டா? சேச்சியோடது. அவள ஏன்டா உன்னோட கூட்டி போற? ஒண்ணு மண்ணா தான் வந்தோம், ஒண்ணு மண்ணாவே போறோம். பா சேச்சி, ஒரு மினிட் பேசு. முதலாளி, இத்தனை நாள் உள்ள செத்த கிளி செத்த கிளின்னு பறந்தது தப்பான அர்த்தத்துல அப்படியே இருந்து போட்ட, நீ போ. வா, கடைசி மெசேஜ் சொல்லிட்டு போலாம். டேய், சேச்சி கிடைச்சிட்டானு பவுமானத்துல போறியா? அவன் புருஷன் கேரளாவுல பெரிய செய்வன கரண்டி, அவனுக்கு துவாயில கூட பிராஞ்ச் இருக்கு. டேய், இன்னமே அவனோட நீங்க சேர்ந்திய, அவன் நிலைமைதான் உங்களுக்கு. போடா, சரிவா. ஓ சைஸ்க்கு சாடி சாடி. ஏ பா, பால் கடைக்குள்ள வச்சிடுச்சு அப்படி. பா டாடா டாடா, நான் ஒண்ணு பண்ணல முதலாளி. வேலைய விட்டு தாண்டா தூக்குனி, அதுக்கு இந்த பண்ணவே காலி பண்ணிட்டு புரியலடா.
நல்லா இருங்கடா. உனக்கெல்லாம் ரஜினிகாந்த் பாட்டு. ஐயோ, எப்படி செய்வதா? எதுக்குங்க அந்த பொடிநட வேண்டுதல்? சொன்னா பலிக்காது. சொல்லாட்டி எனக்கு தெரியுமே, பிடிக்காத மாப்பிள்ள போயிட்டான்னு தானே? இல்ல இல்ல இல்ல, இனிமேல் பிடிக்கிற மாப்பிள்ள கிடைக்கணும் தானே? கரெக்ட் தானே? தெரியுதே, நான் சொன்னது கரெக்ட் முகத்துல தெரியுதே. அப்படின்னா நான் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் வேண்டிக்கங்க, இல்லைன்னா சாமி மேல பழிபட வேண்டியிருக்கும். ஆமாங்க, மறுபடியும் உங்க சித்தப்பாங்க அவங்க இஷ்டப்படி ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம், இப்ப பாத்துருக்க மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா நான் ஒண்ணும் கிணத்து தள்ள வேணாங்க, நீங்களாவே குதிச்சிருவீங்க. ஆமாங்க, ஒருவேளை நீங்க கிணத்துல குதிக்கலன்னா அழகான வெள்ளக்கொக்கு மாதிரி இருக்கிற உங்க பக்கத்துல அசிங்கமான அண்டங்காக வச்ச மாதிரி இருக்கும் ஜோடிப்படுத்தும். கது, பொண்ணுங்க பொதுவா நிறத்தை பாக்குறத விட குணத்தை தான் பாப்பாங்க. எப்படி சொல்றது? எனக்கு தெரியும்டா. புலி வருது, புலி வருது, ஒன்ன கடிச்சு தின்ன புலி வருது. புலி வருது, உன்னை கடிச்சு தின்ன புலி வருது. நரி வருது, நரி வருது, உன்னை உரிச்சு தின்ன நரி வருது. மாட்டிக்க மாட்டு மோகத்தில் மிதக்குற என்ன நீ வெறுக்காத. ஏ ஆன்மை என்றுமே உன்னிடம் தோற்காதே. புலி வருது, புலி வருது, உன்னை கடிச்சு தின்ன புலி வருது. நானும் காதலில் பொய்யோ வேணும். இறக்கமை எனக்கு இல்ல, அன்புதான் இருக்கு உள்ள. கிடைப்பான்
சொர்க்கம் தேடாதே. புலி வருது புலி வருது, உன்னை கடிச்சு தின்ன புலி வருது. கறி வருது நரி வருது, உன்னை உரிச்சு தின்ன நரி வருது. உன் மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள். யாரு நம்ம ஊர்ல வெள்ளையும் சொல்லியுமா? சிங்கம் என்ன தெரியல உனக்கு? ஏ கதிரு, என்ன கண்ணே குசுது பல பலன்னு இருக்க? நான் ஒன்னும் பழைய கதிரில. சரி, இப்போ ராஜலிங்கம் மகாலிங்கத்தோட ஒரே மருமகன் கதிர. கவுத்திட்டியா? இப்ப பாரு கதிர், இந்த ஆங்கிள் பார்க்கும் போது அப்படியே சின்ன கவுண்டர் மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, இந்த வச்சுக்க கொடு கொடு பழமா. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போ. கதிர் அப்படியே நில்லு. இந்த ஆங்கிள் பார்க்கும் போது எப்படி இருக்க தெரியுமா? எப்படிங்க? நாட்டாம மாதிரியே இருக்கு. இந்த அப்படி. ஆமா சரி, இந்த கதிர் ஃப்ரண்ட் ஆங்கிளா எப்படி இருக்கா? ஐயோ ஃப்ரண்ட் ஆங்கிளா சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. இருந்தாலும் சொல்றேன், எஜமான் மாதிரியே இருக்க. ஆளு மூஞ்சி பாரு, எல்லாருக்கும் அதே நினப்பு. என்ன கதிர், என்ன கதிர்? பேக் ஆங்கிள் எப்படி இருக்க? ஐயய்யா, பின்னாடி ஆங்கிள்க்கெல்லாம் என்ன பரமே எடுக்கல. போ படத்தை பார்த்து காசு வாங்கிக்கோ. இவ்வளவு போல் இருக்கேன், காசை பிடிட்டு போறேன். நீ காசுக்காக போய் சொல்ற எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா நினைக்கிற? அங்க பாத்தியா யூத் புள்ள ஒரு கிளை வருது பாத்தியா? ஆமா, அதுட்ட கேக்கலாமா? கேட்டுருமே. எங்க வாத்தா? ஹாய் மாட்டேமா, கமான். சின்ன கவுண்டர் சொல்லி வச்சிருக்கேன், கரெக்டா சொல்லு. உனக்கு காட்டன் பிரியாணி வாங்கி தரேன். போ போ. என்ன உத்து பாத்துக்கிட்டே இருக்க? சொல்லு பாட்டி. ஏன் செல்ல பாட்டி சொல்லு. ஐயோ, ஊருக்குள்ள பூச்சாண்டி வந்துட்டா, பிள்ளைங்க ஒழிச்சு வச்சிருக்க. இது சரிப்பட்டு வராது. ஒரே ஒரு ஜோக்கர் இருந்தா கேட்னே. டேய் அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஆட்டத்துல கரெக்டா இருக்கணும்டா. ரங்கு கட்டிறாத, அடிச்சு காட்டுறேன் பாருனே. என்னப்பா இது வேஷம்? நீங்களும் வேஷம் சொல்லிட்டீங்களா? ஒரு நாள் ஊர்ல வெள்ளஞ்சொல்மா சுத்துறதுக்கு பூச்சாண்டிட்டாங்க. இதுல வேற கடைசி வரைக்கும் உங்க பக்கத்துல இதே கோலத்துல மாப்பிள்ளை எப்படி நிக்கிறது? நம்மளால முடியாதுங்க, முடியாதுங்க. டேய் ஊருக்காரங்க என்னமோன்னு நினைச்சிட்டு போகட்டும். என் பொண்ணு கிட்ட செலக்ட் ஆயிட்டியல்ல, அது போதும். டேய் கதிரே, இதுவரையில நீ நடந்துகிட்டது முக்கியம் இல்ல, இனிமே எங்க டீலுக்கு எப்படி ஒத்து போவேங்கறதா முக்கியம். நான் சொல்றது கேளு. கல்யாணம் முடிச்ச கையோட நீ என்ன பண்றனா? போதுங்க, நீங்க மாமங்க, அதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமே. இவ்வளவு நாள் நீ எங்க கூட இருந்திருக்க, நாங்க எதுக்காக வாழ்றோம்னு உனக்கு தெரியும்ல? புரிஞ்சிருச்சு முதலாளி. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. அவ அப்பல போட்டு தள்ளின மாதிரி பொண்ணையும் போட்டு தள்ளிடுறேன். டேய் அது தெரியாம தான் இத்தனை நாளா நாங்க பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அப்ப எப்படி செய்வோம்? நாளைக்கு ஊரை கூட்டி நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏண்டா இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு, கேன பையன் வேண்டாங்கிறானேன்னு ஊருக்காரன் தப்பா நினைக்க மாட்டேன். நினைக்கட்டும் முதலாளி, நினைக்கணும். இதையே சாக்கா வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வாழ்றதை விட ஆம்பளையா வெளியே போய் பொண்டோட்டோட வாழ்வேன்னு உதாருக்கு சவால் விடுவேன். ஒரு குண்டுமணி கூட வேணாம், எனக்கு கதிர் தான் வேணும்னு உங்க பொண்ணு வாயால சொல்ல வச்சு கல்யாணத்தை கச்சிதமா முடிப்பேன். அடே அடே, யாரா நீ? எங்களுக்காகவே பிறந்தாம இருக்கடா ராசா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை முதலாளி, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும். ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம், என் கல்யாணம் நம்ம எசக்கிமன் கோயில நடக்கட்டுமே, மண்டப செலவு மிச்சம் தானே. டேய் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேடா, உன் ஆசைப்படியே நடக்கட்டும்டா. இந்தாங்க நீங்க கேட்ட ஜோக்கர். அண்ணே டிக்குனே, சில சமயம் ஜோக்கர் கூட ஹீரோ ஆயிருதுனே. என்னாச்சு கோபால்? ஒன்னும் ஆகல, இன்னமேத்தே ஆக்க போறேன். ஐயோ, நீங்கள் முதலாளி, நான் தொழிலாளி. போது, ஒரு டிஃபரன்ஸுக்கா முதலாளின்னு ஒதுங்கிருந்த